ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே கலர் கோலப்பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மணல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து நம்ம வந்து இதில் வந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந் எவ்வளோ நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மணல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ளோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. எந்த எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே இல்லை, நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து மூணு கலர் செஞ்சு காமிக்க போகிறேன். மூணு பிளேட்டில் வந்து மணல் எடுத்திருக்கேன். கலர் கோல மாவு வந்து இது தனியாக கிடைக்கும் பாருங்கள், எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அந்த கோல மாவு வாங்கிக்கோங்க. நான் மூணுத்துலேயும் இந்த வந்து கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது மாதிரி நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி அப்போ தான் வந்து இது மணல் தனியாக பவுடர் தனியாக இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கலந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சப்போஸ் நிறைய ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பவுடர் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டால் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் ஒரு ஒரு கலர் முடித்ததுக்கப்புறம் உங்கள் வந்து கையை வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு கலரில் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் டார்க் கலர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைட் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய கலர் வந்து இதில் வந்து பிடிச்சிருவோம். அதனால் இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றி நம்ம பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, அது ஒரு கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது மாதிரி மூணுத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் ஏதாவது கீழே போட்டு இது வந்து சன்லைட்டில் வந்து நம்ம காய வைக்கணும். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு கலர் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் தான் ஆகும். இது மாதிரி நடுவில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் வந்து கெட்டி கெட்டியாக இருக்கும். அது இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து சன்லைட்டில் இருக்கும்போது போய் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நடுவுலலாம் அந்த கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்காக இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதோட ஃப்ளோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வெயிலில் நம்ம காய வச்சுருக்கோம், அதனால சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்து கலர் கோலமாக கீழே போடும்போது ரொம்ப அழகாக ஃப்ளோவே செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஒரு சாம்பிள் ஒரு ஃப்ளவர் நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். நம்ம கலர் பவுடர் வச்சு அதை நீங்கள் கையில் எடுத்து போடும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த நம்ம நார்மலாக மணல் எடுத்து நம்ம எப்படி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்குது. நமக்கு போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கோலமாவில் மிக்ஸ் பண்ணுறதை விட இது வந்து ஈஸின்னே சொல்லலாம். கோலமாவில் மிக்ஸ் பண்ணுறது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. இந்த மாதிரி மணலில் நீங்கள் ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக டெய்லி கோலம் போடுறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் இன்னொரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணியே நமக்கு வந்து தனியாக கடையிலே கிடைக்கும். நம்ம அது வந்து பேக்கெட்டில் வாங்கினாலுமே அது வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வாங்கி நம்ம வெயிலில் வந்து காய வச்சு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்மளே இந்த மாதிரி வெறும் கலர் பவுடர் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா
பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.